₹3 முழு திருப்தி. பவர் அல்டிமேட் ஃபேப்ரிக் கண்டிஷனர் ₹3 ஷேஷட் போதும். 3 நறுமணங்களில் பவர் அல்டிமேட் ஃபேப்ரிக் கண்டிஷனர். யார் வளர்க்குறாங்களோ அவங்களோட பிஹேவியர்ஸ் அப்படியே இருக்கும். இப்போ இவனை பொறுத்தளவு வந்து மற்ற பெட்ஸ் மாதிரி வந்து பசிக்கிறது, தட்டு திட்டு வருது, கத்துறதுலாம் கிடையவே கிடையாது. ரெண்டு நாள் சாப்பாடு போட வந்தாலும் அமைதியாக இருப்போம். ஸோ ஹி ஒபே மை வேர்ட்ஸ். அது ஏன்னா ப்ராப்பரா நம்ம ஒரு விஷயம் சொன்னு வச்சுக்கோங்களேன், பெட்ஸ் வந்து ரொம்ப அழகா கேட்கும். ஸோ இது ரொம்ப கொஞ்சம் சமத்து பிள்ளை, இந்த ரொம்ப கத்துறது, இந்த வந்து எல்லாரையுமே வந்து கத்தி கூப்பாடுறது, இந்த மாதிரியான எந்த விஷயமே இருக்காது, பாட்டி சைலண்டா இருக்கும். ஹேர்கட் வந்து இவங்களுக்கு ரொம்ப மஸ்ட்டு. நீங்களா பண்ணுறேன்ற பேரில் வந்து பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஏன்னா நீங்கள் வளர்த்த பிள்ளை தானே அது. ஸோ ரொம்ப நாட்டியாக இருக்கும், கூட நிற்கவே நிற்க மாட்டோம். ஏன்னா இங்கே பண்ணுற பேர் நாக்கு நீட்டிடுவோம், கண்ணில் போட்டுருவோம், அது மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. இவருக்கே நாக்கில் கட்டுருக்கு. சித்துக்காண்டியே நல்ல ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறவங்க நிறையா இடம் இருக்காங்க. ஸோ அங்கே போய் கொடுத்தீங்கன்னா சூப்பராக ஹேர்கட் பண்ணி கொடுத்துருவாங்க, ஒரு நல்ல ஸ்பா இருக்கும். ஸோ எப்படினா 2 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் எப்படினா ஒரு 2000 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இவனுக்கெல்லாம் ஃபேஷியல் இருக்குங்க அதுதான் அவங்க குடும்பம். நான் வந்து ஃபேஷியல் பண்ணணும் இல்லை, இவனுக்கெல்லாம் ஃபேஷியல் கேட்குறாங்க. நம்ம தனியாக இருக்கிற ஃபீல் கொடுக்காம ஒரு விஷயம் இருக்கும். இஃப் சம் ஒன் ஃபீல் டிப்ரெஸ், யாருக்காவது உங்களுக்கு ஏதாவது என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறீங்களே, நல்ல ஒரு இந்த மாதிரி நல்ல அழகான ஒரு பெட்டு. இது மட்டும் இல்லை, இந்த பிரீடுன்னு சொல்கிறனால எந்த பெட்டாக இருந்தாலும் உண்மையாக பாசம் காமிங்க, அது உண்மையாக காமிக்கும். ஏ நான் இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன்னு சொல்றேன், இப்ப அவனும் அங்க குறிச்சு போறேன்றான். இப்ப உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்ப முக்கியமா நான் முக்கியமா? ஏ இங்க வந்து அவன் டிஸ்டர்ப் ஆயிட்டான் தெரியும். ஜோஷ் எங்க டிஸ்டர்ப் ஆயிட்டான்? புது இடத்துக்கு வந்து அவன் அப்படிதான் இருப்பான் அவனுக்கு தெரியாதா? அவன் விட்டு போஸ்ட்ல அங்கதானே இருக்க சொல்றேன். யார்ட்ட? அந்த சைடு அவனு அவனை பாத்துக்கிறதுக்கு அங்க அவ்வளவு பேர் இருக்காங்கல்ல, யாரும் விளையாடுறாங்கல்ல, எனக்கு ஒரு வாங்க இன்டர்வியூ. அவங்களுக்கு அவங்க வேலை முக்கியம். சோ தே வில் டேக் எ ஃபுட்டேஜ் தட்ஸ் ஆல். அவள் வந்து யாருங்க பாத்துக்கறா, யார பாத்துக்கலாம், நாங்க இன்டர்வியூ எடுக்கிறோம். உட்கார்ந்துருக்கேன். இதுதான் என் வீட்டுக்காரன்னு சொல்லப்படுறேன், மிஸ்டர். சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. கொஞ்சம் வாய்ஸ் சத்தமா. பிரபா. ஓகே பிரபாகர். அண்ட் இதுதான் எங்களுடைய பெட். ஸோ இவன் பேர் வந்து ஜோஷ். ஜோஷ் எப்பவுமே வந்து கலகல அப்படின்னு இருக்குங்கிறதுக்காக இந்த பேர் வந்து தலைவர் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இது என்ன ப்ரீட் அப்படின்னா வந்து சித்து அப்படின்ற ஒரு ப்ரீட் தான். நாய்க்குட்டியை வளர்த்துனது அதிகமா நீங்க தான் அந்த ஜோஷை. சொல்லுங்க. ஸோ இது வந்து சித்து. உங்களுக்கு இது பெரிய மெயின்டெனன்ஸ், இந்த எல்லாம் முடிய பார்த்துட்டு வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் இருக்கும், இதை நல்லா எப்படி வளர்க்க போகிறோம்னு ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆனால் வந்து அவ்வளோ பெரிய மெயின்டெனன்ஸே கிடையாது. இது சிம்பிளாக சொல்லப்போனால் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 10 days once குளிக்க வச்சா போதும். ஸ்டார்டிங் அந்த இந்த இந்த மாதிரி குட்டிங்க வாங்கும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு 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 அதிகபட்சமாக ஒரு 1 இயர் நீங்கள் ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கணும். அதுதான் உங்களுக்கு பெரிய கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அது பாட்டுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் ஆச்சு என்னோடது. ஸோ ரொம்ப 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 ஒரு ஒரு ரொம்ப உங்கள் கூடையே இருக்க மாதிரி இருக்கும். யார் வளர்க்குறாங்களோ அவங்களோட பிஹேவியர்ஸ் அப்படியே இருக்கும். இப்போ இவனை பொறுத்தளவு வந்து
மற்ற பெட்ஸ் மாதிரி வந்து பசிக்கிறது தட்டு திட்டு வர்றது கத்துறதுலாம் கிடையவே கிடையாது. ரெண்டு நாள் சாப்பாடு போடாம இருந்தாலும் அமைதியாக இருப்போம். ஸோ ஹி ஒபே மை வேர்ட்ஸ். அது ஏன்னா ஹி லவ் டு பி லவ் த பீப்புள். இது நான் வந்து கண்ணெதிர பாக்குறேன். அதாவது பிரபா கேரக்டர் எப்படியோ லிட்ரலி டிட்டு அப்படியே வந்து ஜோஷ் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க மார்னிங் எப்பவுமே சாப்பிடுற அந்த பழக்கம்லாம் கிடையவே கிடையாது. சேம் கேரக்டர் இவனும் அப்படிதான், மதியம் நைட்டு மட்டும் ரெண்டு வேலை சாப்பிடுவான். காலையில அவனுக்கு என்னதான் பிடிச்ச ஃபுட் கொடுத்தாலும் அவன் சாப்பிடவே மாட்டான். காலையில வந்து எழுந்த உடனே தண்ணி குடிக்கிறதோட சரி. ஸோ லிட்ரலா இவங்களோட பிஹேவியர் வந்து பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு 5 இயர்ஸ் இவங்க தான் வளர்த்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரோட கேரக்டருமே வந்து ரொம்ப சிமிலரா இருக்கும். அதே மாதிரி இவங்களும் எப்பவுமே மனுஷங்க வந்து நம்மள சுத்தி இருக்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான். தனியா வந்து பிரபா இருக்கிற கேரக்டர் கிடையாது. சுத்தி மனுஷங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி சுத்தி இருந்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரிதான் ஜோஷ்கும். சோ இவனை தனியா விட்டா ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவனை சுத்தி ஆளுங்க இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா இவன் ரொம்ப ஹாப்பியா இருப்பான், ரொம்ப ஜாலியா இருப்பான். அண்ட் ஒன் மோர் திங் வந்து, இப்போ நிறைய பெட்ஸ் வளர்த்தும் போது நம்ம எல்லாருமே யோசிப்போம், வீட்டுல வந்து நம்ம நிறைய ஸ்மெல் வரும், பெட்ஸ் வளர்த்தினாலே அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படிங்கிற நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணிருந்தோம் அப்படின்னா எந்தவித பிரச்சனையுமே கிடையாது. இவனுமே வந்து ஸ்டார்டிங்ல நம்ம வெளியில போகும்போது என்ன பண்ணுவான்னா வீட்லயே வந்து பிஸ் பிஸ் அடிக்கிறது, கக்கா போறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தான். ஸோ ஒரு நாள் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி வீட்டுக்குள்ள வந்தோடனே பயங்கர ஸ்மெல் வந்துச்சு. ஸோ ஏன்னா நான் அப்பதான் வேற வாமிட் வேற பண்ணிட்டு இருந்தேன் டிராவலிங் வந்து இல்லைனாலும் வீட்டுக்கு வந்தோடனே பயங்கர அந்த ஸ்மெல் வந்த உடனே ஜோஷ் வந்து திட்டிட, பயங்கரமா திட்டிட்டேன். ஏன் ஜோஷ் இப்படி பண்ற, வீடெல்லாம் ஸ்மெல் இருக்கு பாரு, யாராவது வந்து வீட்டுக்குள்ளெல்லாம் வர முடியுமா, ஏன் இப்படி வந்து நீ பிஹேவ் பண்ற அப்படின்னு சொல்லி அன்னைக்கு திட்டினதுதான். அதுக்கு அடுத்ததுனால நாங்க வந்து வெளியில போகும்பொழுது நாங்க பால்கனியும் ரெஸ்ட் ரூமையும் வந்து நாங்க ஓபன் பண்ணி வச்சிருவோம். ஸோ கரெக்டா பால்கனிலையும் அந்த ரெஸ்ட் ரூம்ல மட்டும்தான் இவன் வந்து பிஸ் பிஸ் அடிக்கிறதா இருக்கட்டும், பீ பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து லிட்டரலா அவன் அங்கதான் பண்றான். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராப்பரா நம்ம ஒரு விஷயம் சொன்னு வச்சுக்கோங்களேன், அது பெட்ஸ் வந்து ரொம்ப அழகா கேட்கும். ஸோ இது ரொம்ப கொஞ்சம் சமத்து பிள்ளை, இந்த ரொம்ப கத்துறது, இந்த வந்து எல்லாருமே வந்து கத்தி கூப்பாடுறது, இந்த மாதிரியான எந்த விஷயமே இருக்காது. பாட்டி சைலண்டா இருக்கும், இப்படி தடையை கொடுத்துட்டே இருந்தானா அப்படியே மடியிலே வந்து படுத்துப்பான். தலைவர் ரொம்ப கை எடுத்தீங்கன்னா அப்படி பாப்பா என்ன கை எடுத்துட்டு பாருங்க. நிதி இவங்க ஃபுட்டு வந்து சில பேர் இதுதான் கொடுக்கணும் இதுதான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபுட் வைஸ் வந்து அப்படிலாம் கிடையாது. இவன் கல்ல முட்டை சாப்பிடுவான், முறுக்கு சாப்பிடுவான், முறுக்கு பைக்கியம், முற்றலாம் முறுக்கு பைக்கியம், முறுக்கு எவ்வளவு வேணா கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ முறுக்கு சாப்பிடுவான் ரொம்ப. அதாவது இவங்க வந்து குட்டியா இருக்காங்க, இவங்க எல்லாம் வந்து எப்படின்னு சொல்லி பாக்குறப்போ உங்களுக்கு பிடிச்சவங்களை வந்து இவங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் இவங்க இம்பார்ட்டன்ஸ் சொல்லி பார்த்துட்டே இருப்பான். ஸோ அவங்க அவங்கள யாராவது அடிக்க போனாலோ இல்ல கை வாங்கினாலோ திட்டினாலே போய் கடிச்சிருவான். இவங்களுக்கு எப்படின்னா இவங்களோட வயிற்றுக்கு எவ்வளவு தேவைன்னு தெரியும். ஸோ அதோட நிப்பாட்டிக்கும், எக்ஸ்ட்ரா வைக்காது. ஐ மீன் நீங்க ஃபுட்டு நிறைய அது பிடிச்ச ஃபுட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா சாப்பிடாது, எனக்கு இது போதுனா போதுதான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேபிட் உள்ள ஒரு பெட் இருக்கலாம். அதே மாதிரி சிக்கன்லாம் நிறையவே சாப்பிடுவான். எவ்வளோ சிக்கன் கொடுத்தாலும் லைக் கொஞ்சம் நல்லா ஃப்ளெஷ்ஷியாக கொடுக்கணும். அது இந்த எலும்பு போட்டால் நிறைய பெட்ஸ் வந்து சாப்பிடும் சொல்லுவாங்க. ஆனால் இவனுக்கு வந்து நல்லா ஃப்ளெஷ்ஷாக தான் போடணும். எனக்கு டே இனி எலும்பு போட்டு இனி ஏமாத்தாதடா ஒழுங்காக ஃப்ளெஷ்ஷாக போடுறான்னு இப்படியே பாப்பா. சாப்பிட்டுட்டு போய் டேபிள் இப்படி வந்து அழகாக எட்டி நின்று பார்க்கும், என்னடா என்னை எலும்பு போட்டு ஏமாத்திரியா, போன் எல்லாம் போடாதாங்கிற மாதிரி. ஸோ ஃபுட்டு வந்து நீங்கள் பெடிகிரி வந்து கொடுக்கலாம் தாராளமாக, பிகாஸ் அதில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில சில விஷயங்கள் இருக்கும். இப்போ பெடிகிரி கிரேவிஸ் இருக்கும், ஸோ அது ரொம்ப அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். சில நேரம் நீங்கள் ரைஸ் போட்டு ரைஸில் கிரேவி மிக்ஸ் பண்ணலாம், பிகாஸ் நம்ம ஊர் கிளைமேட் ரொம்ப ஹீட்னால உங்கள் ஒயிட் ரைஸ் பிளெயின் ரைஸில் வந்து அவங்க சிக்கன் சாஸ் இருக்கும், அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த ரைஸோட இருக்க கூலிங்கும் இவங்க உடம்பு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஹேர் லாஸ் ஆகுது, மற்ற மாதிரி பிரச்சனை வராது. ஸோ இட்ஸ் லைக் இப்போ இவருடைய வயசே வந்து 6.5 வயசு, நியர்லி 6.5 வயசு ஆச்சு இவ்வளோ வயசு. ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. நீங்கள் இதுதான் கொடுக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே கொடுத்தா சாப்பிடுவாங்க. இந்த நிறைய சித்து நான் வீட்டுக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே அமைதியாக இருக்கும், இது மட்டும் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கே, வை வை வை, அது வளர்க்குற விதம் தான் நம்ம பார்த்து. அதனால ஸோ இப்போ நம்ம வீட்டில் வந்து தனியாக விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நிறைய பெட்ஸ் வந்து ஒன்றும் கத்திக்கிட்டே இருக்கும், இல்லை அது பாட்டுக்கு இங்கே எங்கே அரௌண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் இவனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளமே கிடையாது. அதாவது நம்ம இவனை விட்டுட்டு வெளியில் போகிறோம் அப்படின்னா இல்லை அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங், அதாவது இவங்க கிளம்பிட்டு இருக்காங்க, இவங்க ரெடி ஆகிட்டாங்க, நம்ம ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளும் இவங்க வெளியில் கூட்டிகிட்டு போங்களான்னு ஒரு எதிர்பார்ப்பில் உட்காந்துருப்போம். ஆனால் விட்டுட்டு போகும்போது ஒரு 2 செகண்ட் வந்து கத்துவான், அந்த கேட் லாக் பண்ணும்போது அந்த சத்தத்தை லாக் பண்ணி லாக் பண்ணும்போது கத்துவான், அதுக்கப்புறம் ஹில் பி சைலண்ட். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே எவ்வளோ என்ட்ரு ஆகும்போதும் இந்த மாதிரி ஒருத்தங்க
வந்து நம்ம வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது, அதாவது ஒருத்தவங்க வீட்டுல வந்து வரவேற்க இருந்தாங்க அப்படின்னா அவ்வளவு ஒரு ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இவன் இவன் எப்பவுமே நாங்க வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஹாப்பியா வந்து வெல்கம் பண்ணி நம்ம மேல தாவி ஒரு 5 நிமிஷம் அவனை வந்து நம்ம கொஞ்சம்தான் ஆகணும், அவனை வந்து தூக்கி லிஃப்ட் பண்ணி அவனுக்கு முத்தெல்லாம் கொடுத்து சமாதானப்படுத்தி கொண்டு போய் வந்து அவனை வச்சா மட்டும்தான் அவன் அடங்குவான். இல்ல அது வரைக்கும் இப்படி 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 அந்த ஒரு டான்ஸ் போட்டுக்கிட்டேதான் இருப்பான். சரி, தூங்குறதெல்லாம் எப்படிப்பா? இல்ல தூங்குறது பாத்தீங்கன்னா எங்க 2 பேருக்கு கூட தான் தூங்குவான். இன்னொன்று, இப்போ சப்போஸ் அவங்க மார்னிங் ஷூட்டிங் போகிறப்ப என்ன ஆகும்னா வேமா இருந்து ஃப்ரெஷ் ஆவாங்க, அப்போ டோர் தான் வெளிலே போக மாட்டான். நான் எப்போ எந்திரிக்கணும் அது வரையும் பெட்லேயே தான் இருப்போம். இப்போ இவங்களுக்கு ஹேர் கட் பார்த்தீங்கன்னா 2 மந்த்ஸ் ஒன்ஸ் இவங்க 2 மந்த்ஸ் ஒன்ஸ் நாங்கள் ஹேர் கட் பண்ணுவோம். ஹேர் கட் வந்து இவங்களுக்கு ரொம்ப மஸ்ட்டு. நீங்களாக பண்ணுறேன்ற பேரில் வந்து பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஏன்னா நீங்கள் வளர்த்த பிள்ளை தானே அது, ஸோ ரொம்ப நாட்டியாக இருக்கும், கூட நிற்கவே நிற்க மாட்டோம். ஏன்னா இங்கே பண்ணுறப்ப நாக்கு நீட்டிடுவோம், கண்ணில் போட்டுருவோம், அது மாதிரி நிறையா விஷயம் இருக்குது. இவருக்கே நாக்கில் கட்டு இருக்கு, நான் புதுசாக ட்ரை பண்ணி நான் கட் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி. ஸோ அங்கே விட்டிங்கன்னா அமைதியாக இருப்பார். 2 மந்த்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். இவனுக்கும் சென்னையில் நிறையா இடம் இருக்குது, லைக் சித்ஸு காண்டியே நல்ல ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறவங்க நிறையா இடம் இருக்காங்க. ஸோ அங்கே போய் கொடுத்தீங்கன்னா சூப்பராக ஹேர் கட் பண்ணி கொடுத்துருவாங்க, ஒரு நல்ல ஸ்பா இருக்கும். ஸோ எப்படினா 2 மாதத்துக்கு ஒரு நீங்கள் எப்படினா ஒரு 2000 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இவனுக்கெல்லாம் ஃபேஷியல் இருக்குங்க, அதுதான் அவங்க குடும்பம். நான் வந்து ஃபேஷியல் பண்ணணும் இல்லை, இவனுக்கெல்லாம் ஃபேஷியல் கேட்குறாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு 1 இயர் வந்து நீங்கள் ரொம்ப 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 பார்த்து பார்த்து வைக்கணும். கரெக்டான அந்த ஸ்டார்டிங் வேக்சின் போட்டணும், பூஸ்டர் போட்டணும். இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சப்ப நான் சொல்வது வந்து ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறம் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வீடு வெளில கொண்டு வாங்க. அது ஒரு வீட்டுக்குள்ளேயே வளர்க்கணும்னு சிலபஸ் சொல்லுவாங்க. இது இல்லை, இது நம்ம இப்பயே மோஷன் பக்கத்து வைக்கணும். அது இது 6 மந்த்ஸ் வீட்டுக்குள்ளேயே வளருங்க. மற்ற டாக்ஸ் கூட இது பண்ண விட்டிங்கன்னா அவனுக்கு அந்த அந்த ஒரு டிசீஸ் வரும், பார்வைன்னு சொல்லி ஒரு டிசீஸ் வரும். ஸோ அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 8 to 9 மந்த்ஸ் மேக்ஸிமம் 1 இயர் அதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ராஜா மாதிரி நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இப்போ ஆர்டர் சுற்றிட்டு இயர்லி ஒன்ஸு வேக்சின் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் இவங்க கடிக்கல மாட்டாங்க பெருசாக, ஆனால் வந்து ரொம்ப ஷார்ப்பு, வாய் ரொம்ப பெருசு. இவன் இவனுடைய தலை சைஸ்க்கு வாய் இருக்கும், அவ்வளோ பெரிய வாய் இருக்கும் உனக்கு. இது நம்மளை கடிக்க வராங்க, நம்மளை யாராவது கடிக்கணும் பயப்படாமல் அது வாய் வைக்கிறப்ப இழுத்துருவீங்க, அதனால தான் நிறைய பேருக்கு உங்களுக்கு அடிபடும். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, குழந்தை தான் அது, வேறு எதுவும் கிடையாது. அதாவது நிறைய பேர் வந்து பெட்னாலே வந்து பயப்படுவாங்க, பட் இந்த பிரீடை பொறுத்த வரைக்கும் பயமே கிடையாது. ஏன்னா என்னோட வீட்லேயும் வந்து பெட் வளர்த்திட்டு இருக்காங்க அம்மா அக்கா எல்லாருமே. பட் அந்த பெட் கூட நான் வந்து க்ளோஸ் ஆனதே கிடையாது. இவனை பார்த்தே லிட்டரலாக ஸ்டார்டிங்லாம் நான் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன். பட் இந்த பிரீடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம பழக ஆரம்பிச்சோம் அப்படின்னா லிட்டரலாக அது குழந்தையாவே மாறிடும் நம்மக்கிட்ட. ஸோ இங்கே பாருங்க இவ்வளோ சமத்தாக இருக்கு. இந்நேரத்துக்கு மற்ற பிரீடாக இருந்தால் இவ்வளோ நேரம் அப்படியே மடியிலலாம் உட்காரவே உட்காராது. பட் இவனை பொறுத்த வரைக்கும் அப்படியே சமத்தாக இருப்பான். ஸோ அதனாலே இவன்கிட்ட நான் வந்து ரொம்ப பழக ஆரம்பிச்சு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் நானும் ஜோஷும். ஸோ இப்போலாம் வந்து இந்த பயம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இப்போ கூட எங்கள் அம்மா வந்து கேட்பாங்க, அதாவது நான் வீட்டை வளர்த்துவேன் அதை அடிப்பண்ணி அதை வந்து பிடிக்கலன்னு என்கிட்ட சொல்லுவேன், அதை வித்துருன்னு சொல்லுவேன், வெளியில் கொண்டு போய் விட்டுருன்னு சொல்லுவேன். ஆனால் இவன்கிட்ட நீ எப்படி பழகணும்னு எங்கள் அம்மாக்கே அந்த பொசிசிவ் இருக்குது இவன் மேலே. ஸோ அந்தளவுக்கு ஒரு சுமத்து குட்டி. ஏ நான் இன்டர்வியூ போயிட்டு இருக்கேன்னு சொல்றேன், இப்ப அவனும் அங்க குதிச்சு போறேன்றான். இப்படி உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அவன் முக்கியமா நான் முக்கியமா? ஏய் இங்க வந்து அவன் டிஸ்டர்ப் ஆயிட்டான் தெரியல. ஜோஷ் எங்க டிஸ்டர்ப் ஆயிட்டான்? புது இடத்துக்கு வந்து அவன் அப்படிதான் இருப்பான் தெரியாதா? டிஸ்டர்ப் ஆயிட்டான். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? இப்போ என்ன சொல்றேன்னா அவன் டிஸ்டர்ப் ஆயிட்டா விட வந்தான். நீ இன்டர்வியூ கிட்டதான் வந்தேன். அவன் இன்டர்வியூ கேட்டு அவன் இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு, அடுத்து நீ நான் இன்டர்வியூ கொடுக்கணுமா வேணாமா? அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. அவங்களுக்கு ஏன் அவங்க போறேன்னு சொன்னால விட? எங்க போறாங்க?
நான் வந்து இவனை ஃபர்ஸ்ட் வளர்க்கும்போது லைக் ஒரு 3 இயர்ஸ் தனியாக தான் இருந்தேன். ஸோ லைக் அப்பா அம்மாலாம் ஊரில், ஸோ நான் இங்கே தனியாக தான் இருந்தேன். ஸோ 3 இயர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஒரு நம்ம தனியாக இருக்கிற ஃபீல் கொடுக்காம ஒரு விஷயம் இருக்கும். இஃப் சம் ஒன் ஃபீல் டிப்ரெஸ், யாருக்காவது உங்களுக்கு ஏதாவது என்னடா வாழ்க்கை அப்படி நினைக்கிறீங்களே, நல்ல ஒரு இந்த மாதிரி நல்ல அழகான ஒரு பெட்டு, இது மட்டும் இல்லை இந்த பிரீடுன்னு சொல்கிறாங்க, எந்த பெட்டாக இருந்தாலும் உண்மையாக பாசம் காமிக்க அது உண்மையாக காமிக்கும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு ஏன் யாருமே உண்மையாக இல்லை உண்மையாக நினைப்பீங்களே, உண்மையாக இவங்கள தவிர வேறு யாரும் உண்மையாக பெருசாக இருக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து இப்போ நான் மிஸ்ஸஸ் சொல்கிறேன் அப்படின்னா கூட சில விஷயம் அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், எனக்கு பிடிச்சிச்சுன்றக்காண்டி அவங்க வந்து ஓகே கூப்பிட்றான் அப்படின்னு அந்த மாதிரி விஷயம் இருக்கும். இவங்களாம் ஒன்று கிடையாது, பிடிக்கலையா பிடிக்கணும் ஓடி போயிடும், பிடிச்சிருக்கா பிடிச்சி உட்காரேன், கடிக்கிறா கடிக்கிறேன், நான் வந்து அவனுக்கு லிக் பண்ணுமா லிக் பண்ணுறேன், இதுதான் அவனோட கேரக்டர். ஸோ அதனால் வந்து தே ஷோ ஷோ ட்ரூ டு பீப்புள். ஜாஸ் லவ்ன்றது வந்து லைக் எல்லாம் கேட்பாங்க லவ்னா என்ன லவ்னா என்னன்ட்டு, லவ்னா ஒன்னே ஒன்று தான், தைரியம். ஆமாம், ஒரு பொண்ணு சொல்கிறதுக்கு தைரியம் வேணும், அது ஒரு லவ் இருக்குது. அம்மா படுத்துறதுக்கு தைரியமாக சொல்லணும், ஏன்னா அந்த பொண்ணு நல்லா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும், ஏன்னா அந்த பொண்ணு நல்லா பார்த்துக்கணும், அதில் லவ் இருக்குது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தை நல்லா பார்த்துக்கணும், ஏன்னா குழந்தை மேலே லவ் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் தைரியம்க்கு ஈக்குவல் தான் லவ். ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லவ் அப்படின்னா எல்லார் வேலையும் பாசமாக இருக்கிறது தான். ஒரு லவ் எந்த விஷயத்த வேணால் மாற்றும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ரியல் லைஃப்பில் இத்தனை வருஷம் எனக்கு அது நடந்ததே இல்லை. அந்த லவ் வந்து ஒரு விஷயத்த மாற்றும் அப்படிங்கிறது நான் ரியல் லைஃப்பில் வந்து அனுபவப்பட்டதே கிடையாது. பட் இப்போது இந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் மை லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு 3 மந்த்ஸ் அப்படிங்கிறது, இந்த 3 மந்த்ஸில் வந்து லவ் சில விஷயங்களை வந்து கண்டிப்பாக மாற்றும் அப்படிங்கிறது நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். இந்த 3 மந்த்ஸ் மட்டும் இல்லாமல் ஓகே என்னோட த்ரூ அவுட் லைஃப் இது வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது, அது கண்டிப்பாக நடக்கும்னு ஆப்வியஸ்லி ஐ பிலீவ். சில லவ் அப்படின்னாலே வந்து நான் பிலீவ் அதை வந்து நம்பணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம நம்பி நிறைய இடங்களை ஏமாந்துருக்கலாம், பட் அந்த ஏமாற்றத்துக்கெல்லாம் வந்து ஒரு விடை நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அதுவும் வந்து லவ் மூலமாக தான். ஸோ என்றைக்குமே வந்து லவ்வை வந்து பிலீவ் பண்ணிக்கிட்டே இருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த லவ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பியூரஸ்டாக உங்களுக்கு கிடைக்கும். லவ்னாலே சண்டைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும், சந்தோஷம் இருக்கும், பட் அது எல்லாத்தையுமே டேக்கிள் பண்ணி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ லவ் அப்படின்னாலே லவ் தாங்க, பிலீவ், வேற ஒன்றுமே இல்லை. அவல்கிளிட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் கீழ இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. 3 ரூபாயில் முழு திருப்தி பவர் அல்டிமேட் ஃபேப்ரிக் கண்டிஷனர். 3 ரூபாய் ஷேஷட் போதும். 3 நறுமணங்களில் பவர் அல்டிமேட் ஃபேப்ரிக் கண்டிஷனர்.